வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் மிகுந்த தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் அந்த செயலை எதிர்கொண்டு அவற்றை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவதில் அகசாய சூரர்கள் நீங்கள். எந்த ஒரு வேலையும் மிக வேகமாகவும் வீரியமாகவும் செயல்பட்டு அவற்றை வெற்றிகரமாக முடிப்பதில் வல்லமை பெற்றவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். நாம் இந்த செப்டம்பர் மாத பலன்களை மூன்று விதமாக காணவிருக்கின்றோம். முதலாவதாக, கிரக ரீதியாக கோள்கள் எவ்வாறு இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது, அவைகளின் பலன்கள் என்ன என்றதும், அதற்கு அடுத்தபடியாக துறை ரீதியான பலன்களையும், இறுதியாக சந்திராசிரம நாட்கள் எவ்வாறு எந்த நாட்களில் வருகிறது, எத்தகைய எச்சரிக்கை முடிவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் நான் இப்பொழுது எடுத்து கூறவிருக்கின்றேன். சிம்மராசி என்கின்ற பொழுது மகன் நட்சத்திரம் நான்கு பாதமும் பூர நட்சத்திரம் நான்கு பாதமும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் உள்ளடக்கியது. உங்களுடைய ராசியாதிபதி சூரிய பகவான். அத்தகைய சூரிய பகவான் நவகிரக நாயகன், ராஜகிரகம். மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக வருகின்ற செவ்வாய் பகவான் முதன்மையான ராஜயோக கிரகம். அதுக்கு அடுத்தபடியாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்கின்ற ஐந்தாம் இடத்துக்கும் ஆயுள் ஸ்தானம் என்கின்ற எட்டாம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் மற்றொரு யோகக்காரகம். அப்படி சூரியன் செவ்வாய் குரு மூன்று பேருமே ராஜகிரகங்கள் நவகிரகங்களிலே. எனவே சிம்மராசியில் பிறந்தவர்கள் எத்தகைய செயலையும் மிகுந்த தைரியமாக செய்து முடிப்பார்கள். எவற்றிலும் தைரியம் இருக்கும், துணிச்சல் இருக்கும், எதையும் பயப்படாமல் செய்து முடிப்பதில் மிகுந்த புத்திசாலித்தனமாக அதற்றை கையாண்டு மிகப்பெரிய வெளியிலே வெற்றியை பெறுவார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக கிரகநிலைகள். இவை கோச்சார ரீதியான கிரகநிலைகள் தான். ஆனால் அவரவருடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே வருகின்ற ஜனன ஜாதகத்தின் மூலமாக லக்னத்தின் அடிப்படையில் தான் முழுமையான துல்லியமான 100% பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் கோச்சார ரீதியாக இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக நாம் கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக நாம் ஆண்டு கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காண்கின்ற பொழுது, ஒரு ராசியிலே அதிக ஆண்டுகள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலே 2.5 வருடங்கள் இருப்பார். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அது நவகிரகங்களிலே முழு சுபர் என்று கூறப்படுகின்ற குருவுடைய வீடாகும். குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரன். ஆகையால் சனீஸ்வரால் பெரிய அளவிலே உங்களுக்கு கெடுபலங்கள் ஏற்படாது என்றாலும் உடல்நலத்தில் இந்த மாதத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி இருப்பினும் குருவாகப்பட்டவர் சனீஸ்வரருடைய உச்ச வீடான துலாத்திலும், சனீஸ்வராகப்பட்டவர் குருவோடைய வீடான தனுசிலும் இருந்து ஒரு சூட்சம பரிவர்த்தனை பெறுவதனால், 3-5 என்ற சூட்சம பரிவர்த்தனை பெறுவதனால் மிகுதியான பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் இந்த மாதத்தை பொறுத்தவரை சனீஸ்வரரால் உங்களுக்கு அதிக அளவிலே கெடுபலங்கள் ஏற்படாது. இருந்தாலும் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயரை வணங்குவதும், தினந்தோறும் அனுமன் கவசம் படிப்பதும், ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரங்களை கூறுவதும் சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் ஏற்படாது. மேலும் காகபுஜண்டர் என்கின்ற சித்தரை தினந்தோறும் மனதிலே நினைப்பதும் வணங்குவதும், ஓம் ஸ்ரீ காகபுஜண்ட சித்தரை போற்றி என்று கூறுவதும், காகத்தின் வடிவமாக இந்த உலகத்தை வளம் வந்த சித்தருடைய அமைப்பை நீங்கள் பெறுவீன்ற பட்சத்தில் சனீஸ்வரரால் எந்த விதமான கெடுபலங்கள் ஏற்படாது. சனியுடைய வாகனம் காகம். எனவே காகபுஜண்டரை தினந்தோறும் வணங்குங்கள். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை சனியால் உங்களுக்கு பெரிய அளவிலே கெடுபலங்கள் ஏற்படாத ஒரு இறை வழிபாட்டை நான் கூறியிருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது, ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள் ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள். இங்கு ராகுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலும், கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரன செவ்வாயுடைய சேர்க்கை பெற்று மிக பலமாக கேது இருக்கிறார்.
ராகுவால் சில விரயங்கள் ஏற்பட்டாலும் கேதுவால் மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றியும் எதிரிகள் இல்லாத நிலையும் போட்டிகள் இல்லாத நிலையும் நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம் உங்களுக்கென்று தனி மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக சிம்ம ராசி என்றாலே அவங்களுக்கென்று தனித்துவம் இருக்கும், தனமை பண்பு இருக்கும், எங்கு சென்றாலும் தனக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கேது செவ்வாயோடு சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்தில் மிக பலமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே கேதுவால் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். சில அசுப விரயங்களும் ஏற்படக்கூட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மருத்துவ செலவுகள், மேலும் உடல்நலத்தில் சற்று அசதி, மந்தையின்மை, இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை ராகுவால் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அவையெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் கொடுக்காத ஒரு நிலை. ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது செவ்வாய் கூட்டணியாகப்பட்டது உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசியிலே ஒரு வருடம் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். மேலும் இந்த மாதத்தில் குருவாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த சாரமான விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற இந்த நிலையில் குருவால் உங்களுக்கு மிகுதியான நன்மையில் தான் ஏற்படும். குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். குருவுக்கு பார்வை என்று பார்த்தால் 5, 7, 9. இங்கு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் பாக்கியத்தையும் லாபத்தையும் ஒரு சேர பார்க்கின்ற குரு பகவானால் மிகுதியான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும், 7ஆம் இடத்தை பார்ப்பதுனா கணவன் மனைவி உருவாகப்பட்டது சீராகவும் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிலவும். எனவே குருவால் இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். விசாக நட்சத்திரம் என்ற தன்னோட சொந்த சாரத்தில் பயணம் செய்கிறார். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த சாரத்தில் சுயசாரத்தில் பயணம் செய்கின்ற நாட்கள் எல்லாம் அவை நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே குருவால் இந்த மாதமாகப்பட்டது சீராகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆண்டுகோள்கள் இவ்வாறு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மாதக்கோள்கள், மாதக்கோள்களில் உங்களோட ராசியாதிபதி சூரியன், உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் மாதத்தின் முற்பகுதியிலே அதாவது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை ராசியிலே இருக்கிறார். பொதுவாக உஷ்ணகிரகம் என்கின்ற, யுத்தகிரகம், ராஜகிரகம் என்கின்ற சூரியன் ஒரு ஒரு ராசியில் இருந்தால் அவை பல்வேறு விதமான உடல்நலை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் இங்கு சூரியன் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை ஆட்சியாக உங்களுடைய ராசியான சிம்மத்தில் இருப்பது நன்மைகளை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய தேக பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய, செல்கின்ற இடமெல்லாம் உங்களுக்கு என்று ஒரு புகழ் மாலையும் வெற்றி மாலையும் கிடைக்கக்கூடிய நிலையாகவும், எந்த பாதையில் செல்கின்றோ அந்த பாதையை வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய ஒரு மனோதிடத்தையும் ஆற்றலையும் சூரிய பகவான் உங்களுக்கு அருள் பாவிப்பார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு சிம்மத்திலே இருந்த அவர் அங்கிருந்து பயிற்சியாகி கன்னிக்கு வருகிறார். கன்னியாகப்பட்டது புதனுடைய வீடு. தன்னுடைய நண்பனுடைய வீட்டில் என்றாலும் 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். குடும்பம், தன்னம், கல்வி, வாக்கு போன்றவற்றை குறிக்கக்கூடிய காரத்துவங்களை கொண்டது தான் 2ஆம் இடம். எனவே வார்த்தைகளை சற்று கவனம் வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசினால் தேவையற்ற எதிரிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வார்த்தைகளை சற்று நிதான போக்கை கடைபிடிப்பதும், எந்த ஒரு செயல் செய்வதும் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்படுவதன் மூலம் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியனால் உங்களுக்கு பெரிய அளவில் கெடுபலங்கள் ஏற்படாது. அடுத்தபடியாக மாதக்கோள்களிலே பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு யோகக்காரன செவ்வாய் பகவான் அவர் 6ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது அற்புதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய்க்குரிய பார்வை என்று பார்த்தால் 4, 7, 8. இங்கு 4ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான மேஷத்தை பார்க்கிறார். அது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம். எனவே குருவும் செவ்வாயும் ஒரு சேர 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் தனவரவாகப்பட்டதும் தன லாபமாகப்பட்டதும் அதிகப்படியாகவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலே உங்களுக்கு மேன்மையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையே இந்த செவ்வாய் குருவாகப்பட்டவர் 9ஆம் இடத்தை பார்வை செய்வதால் ஏற்படும். எனவே இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதத்தில் செவ்வாயாகப்பட்டவரால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆனாலும் செவ்வாயாகப்பட்டவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே மருத்துவ செலவை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேலும் 8ஆம் பார்வையாக சிம்மத்தையை பார்க்கிறார். அங்கு சூரியனை மாதத்தின் முற்பகுதி பார்க்கின்ற சூழ்நிலையிலே கோபத்தை அதிகப்படுத்துவார். எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். மிக வேகமாக செயல்பட்டு அந்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களே சிம்மராசி. ஆகவே இங்கு மேலும் வேகப்படுத்தி அவற்றினால் சற்று குழப்பத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நிதான போக்கை கடைபிடிப்பது மூலம் 6ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயால் மிகுதியான நன்மைகளையும் யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும். மாதக்கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்கர பகவான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை, அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை கண்ணில் இருந்து நீச்சகதியில் இருந்த சுக்கர பகவான் அதன் பிறகு கன்னியிலிருந்து துலாமுக்கு பயிற்சி ஆகிறார். அது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம்.
அங்கு அவர் ஆட்சி பெறுகின்றார். பொதுவாக மூன்றாம் இடத்து சுக்கரன் இருந்தால் தன லாபம், சத்துருக்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை, பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் மகிழ்ச்சி, எல்லா இடத்திலும் ஒரு வேள்மையான ஒரு சூழ்நிலை, இவையெல்லாம் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆட்சி சுக்கரனாகப்பட்டவர் உங்களுக்கு அருள் பாவிப்பார். எனவே சுக்கரனாகப்பட்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும், குருவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களெல்லாம் குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இங்கு ஒரு சேர அதே சமயத்தில் செவ்வாய், குரு, சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது அபரிதமான ஒரு ராஜயோகத்தை சிம்மராசி அன்பர்களான உங்களுக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது. எனவே அற்புதமான இந்த மாதத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விதமான ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக பார்க்கின்ற புது மாத கோள்களிலே புதன் பகவான். புதன் பகவானாகப்பட்டவர் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை பனிரெண்டாம் இடத்தில் இருந்தார். அவர் செவ்வாயும் புதனும் ஒரு சேர பார்த்தை கொண்டால் சற்று விரயத்தை கொடுத்திருப்பார். ஆனால் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் கடகத்திலிருந்து அவர் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சிம்மத்தில் இருப்பவர் அதன் பிறகு சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பயிற்சி ஆவார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது புதன் ராசியிலே இருக்கின்ற பொழுதும் நன்மையை செய்வார். இரண்டாம் இடம் என்கின்ற தன்னம், குடும்பம், வாக்கு கல்வியிலே அந்த இடத்தில் ஆட்சி மற்றும் உச்சமாக இருக்கின்ற புதனும் அற்புதமான யோகத்தை கொடுப்பார். செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் பார்க்கின்ற பொழுது புதன் ஆட்சி உச்சம், சுக்கரன் ஆட்சி, செவ்வாய் உச்சம், இப்படி மூன்று கிரகங்கள் மிக பலமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையே இந்த மாதத்தை பொறுத்தவரை சிம்மராசி அன்பர்களுக்கான உங்களுக்கு மிகுதியான யோகத்தையும் நன்மையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகவே செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது. இதுவரை நாம் பார்த்தது கிரகங்கள் எவ்வாறு இருக்கிறது, அவற்றின் அடிப்படையிலே எந்த பாவத்தில் இருக்கிறது, அவற்றின் அடிப்படையில் பலன்களை பார்த்தோம். இனி துறை ரீதியாக சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். முதலில் நாம் காணவிருப்பது வியாபாரி அன்பர்களுக்கு. அன்புள்ள சிம்மராசி வியாபாரி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான மாதம். மாதத்தின் முதலாவது தேதியிலிருந்தே சுக்கிரன், குரு, செவ்வாய் ஆக மூன்று கிரகங்களும் மிக பலமாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதனால் உங்களுக்கு மிகுதியான நன்மைகள் ஏற்படும். ஒரு சேர ஒன்பதாம் இடத்துக்குரிய செவ்வாயும் பத்தாம் இடத்துக்குரிய சுக்கிரனும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார்கள். இது தர்ம கர்மாதிபதியோட ஒரு அடிப்படை சூட்சமமான யோகமாக அமைகிறது. எனவே வியாபாரத்திலே உங்களுக்கு மிக வேகமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமே இந்த செப்டம்பர் மாதம். அபரிதமான வளர்ச்சியும் புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணமும் அவற்றிலே வெற்றியும் கிடைக்கும். பங்குதாரர்கள் சற்று அனுசரணையாக இருக்க வேண்டும். கோபத்தை கொடுப்பதனால் தேவையற்றவர்களே சற்று கோபத்தை காட்டுவதனால் அவர்களோடு மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அவற்றை தவிர்த்தாலே வியாபாரத்தில் உங்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது. தொழிலிலே ஏற்றமும், ஊழியர்களாகப்பட்டவர் உங்களுக்கு உண்மையாக வளர்த்து நல்ல லாபத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், கொடுக்கல் வாங்கலில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவற்றில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இல்லை என்றால் சற்று நட்சத்திரத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அபரிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது. இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். முதலில் நாம் நான் ஐடி துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும். உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு சேர பத்தாம் இடத்துக்குரிய பலமாகவும் ஒன்பதாம் இடத்துக்குரிய பலமாகவும் இருக்கிறார்கள். இவர் இரண்டு பேரும், அதாவது சுக்கரன் என்பவர் பத்தாம் இடத்துக்குரிய, அதுதான் ஜீவனஸ்தானாதிபதி, அவர் ஆட்சியாக மூன்றாம் இடத்தில் இருப்பதும், ஒன்பதாம் இடத்துக்குரிய செவ்வாய் உச்சமாக ஆறாம் இடத்தில் இருப்பதும், மூன்று மற்றும் ஆறிலே அற்புதமாக இந்த மூன்று இரண்டு கிரகங்களும் இருப்பதும், குருவும் சேர்க்கை பெறுவது மிகுதியான வெற்றிகளை எல்லாம் உங்களுடைய உத்தியோகத்திலே கொடுக்கும். ஆகையால் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் அது மட்டும் போதும். மற்றபடி உங்களுடைய உத்தியோகத்தில் இந்த மாதமாகப்பட்டது மிகப்பெரிய எழுச்சியெல்லாம் பெறக்கூடிய மாதமாகவே அமைகிறது. தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருந்துவிட்டால் இவையெல்லாம் உங்களுக்கு எளிதாக கைகூடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள், புகழ்வார்கள், நற்சான்றிதழ்கள் கொடுப்பார்கள். சக ஊழியர்களாகப்பட்டவரும் உங்களிடம் அன்பாகவும் அனுசரணையாகவும் நட்பாகவும் இருப்பார்கள். எனவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த எழுச்சியான மேன்மையான மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது. அற்புதமான இடத்திலே ஆறாம் இடத்திலே செவ்வாயாகப்பட்டவர் இருப்பதும், அவர் ராகுவை பார்ப்பதும், ராகுவாகப்பட்டவர் பன்னிரெண்டிலே இருப்பதும், பனிரெண்டாம் இடம்தான் அயல்நாட்டுக்குரிய இடம், ஆகிய அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது. மேலும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய துறையிலே உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். மேற்பதவிகள், பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். மேலும் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கரனாகப்பட்டவர் உங்கள் முயற்சிக்கு சரியான வெற்றியையும் ஏற்றத்தையும் கொடுப்பார். எனவே ஐடி துறையை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாகவே இருக்கிறது. தசாபுத்தி அந்தரங்கள் மட்டும் சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருந்துவிட்டால் இவையெல்லாம் உங்களுக்கு பன்மடங்கு பெருகி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம்.
குடும்பத்தில் சற்று பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முற்பகுதி. ஏனென்றால் செப்டம்பர் மாதம் 17 வரை சூரியன் ஆட்சியாக ராசியிலே இருப்பதும் செவ்வாயால் பார்க்கப்படுவதும் உங்களுடைய எண்ணங்களில் சற்று கோபத்தை கொடுப்பார், பதற்றத்தோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். இருப்பினும் 3 இடத்தில் இருக்கின்ற சுக்கரனாகப்பட்டவர் கலத்திரக்காரன், ஆகையால் கணவன் மனைவிட எத்தகைய சவனகசுபுகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் எளிதிலே மறைந்து வருவீர்கள். சூரியனை கண்ட பணி போல் எளிதாக அதை மறந்து சற்று இணக்கமான போக்கை மறுபடியும் பிற்படுத்திக் கொள்வீர்கள். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சிறு சிறு மனக்குழப்புகள் இருந்தாலும் அவற்றால் பெரிய அளவிலே உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. நீங்கள் வியாபாரம் செய்கிறாரோ, உத்தியோகம் பார்ப்பவர்களாக, தொழில் செய்கிறாக இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு மிகுதியான சூழ்நிலைகள் நிலவும். வெற்றிகள் கொடுக்கக்கூடிய, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது. குழந்தைகளால் உங்களுக்கு இந்த மாதமாகப்பட்ட சிறு சிறு மன சஞ்சலங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. 5 இருக்கின்ற சனியால் சிறு சிறு குழப்பங்கள் கொடுப்பார்கள் என்றாலும் 5 இடத்துக்குரிய குரு மிக பலமாக 3 இடத்தில் இருந்து சுட்சும பரிவர்த்தனையாக சனியோடு ஏற்பட்டிருந்தால் உங்களுடைய அதட்டல் மற்றும் கண்டிப்பால் உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக ஒரு மனநிலைக்கு வந்து விடுவார்கள். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சுக்கரன் ஆட்சியாகவும் செவ்வாய் உச்சமாகவும் இருப்பதனால் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னத்துக்கு 5 இடமான புத்திரஸ்தானம் பலமாக இருக்கிறதா என்பதை ஒரு முறை பார்ப்பது நல்லது. புத்திரஸ்தானம் பலவீனமாக இருந்தால் அதற்குரிய பரிகாரங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துக் கூறுவார். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் அவற்றை உங்களுக்கு எடுத்துக் கூறுவேன். இனி நாம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும். இந்த மாதம் திருமணத்துக்கான சுபகாரியங்கள் கைகூடும் மாதமாகவே இருக்கிறது. கலத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் செப்டம்பர் மாதம் 1 முதல் ஆட்சியாக 3 இடத்தில் இருப்பதால் திருமண முயற்சியை சரியான முறையிலே கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும். வெறும் நட்சத்திர பொருத்தம், மகம், பூரம், உத்திரம், 1 பாதம் இவற்றின் அடிப்படையிலே 10 பொருத்தத்தில் இத்தனை பொருத்தம் இருக்கிறது என்பதை நேற்று காணாமல் உங்களுடைய ஜாதகம், மணமகனுடைய ஜாதகம் இவையெல்லாம் எவ்வாறு பொருத்தம் வருகிறது, லக்னத்தின் அடிப்படையிலே பொருத்தம் வருகிறதா. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மிகுந்த தைரியசாலி, கோபம் வரும். ஆகையால் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜாதகமும் மணமகன் ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதன் மூலமே திருமணத்துக்கான ஒரு முடிவுக்கு வருவதே சால சிறந்தது. எனவே அவற்றை ஒரு முறை காண்பது நல்லது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள், வியாபாரம், உத்தியோகம் அவற்றின் பார்த்தால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாகவே அவற்றில் உங்களுக்கு அமைகிறது. இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது கல்வி காரகனான புதன் பகவான் செப்டம்பர் மாதம் 2 முதல் உங்களுடைய ராசிக்கு வருவதனால் கல்வியிலே மேன்மையும் ஏற்றத்தையும் கொடுக்கும், கல்வியிலே நாட்டத்தை கொடுக்கும். பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் உங்களை அன்பாக இருப்பார்கள், அனுசரணையாக ஆலோசனை வழங்குவார்கள். கூடா நட்பு உங்களை விட்டு விலகிவிடும், நல்ல நட்பு ஏற்படும். கல்வியிலே ஏற்றத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது செப்டம்பர் மாதம் 1 முதல் கலைக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் 3 இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சியாக இருப்பதனால் உங்களுடைய முயற்சிக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம். எல்லா விதமான படைப்புக்கும் பாராட்டும் பெயரும் புகழும் மக்களால் பெறப்படுவீர்கள். எனவே இந்த மாதம் உங்களுக்கான மாதமாகவே இருக்கிறது. மிக சிறப்பாக இருப்பதனால் உங்களுடைய முயற்சியிலே தளராமல் நீங்கள் முன்னெல்லாம் முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை வணங்குவதன் மூலம் கலைத்துறையிலே உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது. இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது அரசியலுக்கும் சிம்மத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அரசியல் காரகன் என்று அழைக்கப்படுகிற சூரியன் ராசியாதிபதியாக பெற்றவர்கள் நீங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியிலே ஆட்சியாக செப்டம்பர் மாதம் 17 செவ்வாயாலும் பார்வை செய்யப்படுகிறால் எதிரிகள் இல்லாத ஒரு நிலையும், எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சு ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிலவும். அரசியலில் மிகப்பெரிய நன்மைகளையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அதன் பிறகும் பார்க்கின்ற பொழுது அவர் 2 இடத்துக்கு வந்து புதனோடு சேர்க்கை பெறுகிறார். புதன் ஆதித்ய யோகம், ஒன்றுக்குரியவனும் 2 சேர்க்கை பெற்று அதுவும் புதன் ஆட்சி மற்றும் உச்சமாக இருப்பதனால் அரசியல் மிகப்பெரிய பதவிகள் அதன் பிறகும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே இந்த மாதம் அரசியலில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலும் தசாபுத்தி அந்தரம் சிறப்பாக இருந்தால் துல்லியமாக 100% இத்தகைய பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதுவரை நாம் பார்த்தது சிம்ம ராசி அன்பர்களுக்கான கோள்கள் ரீதியான பலன்களையும் துறை ரீதியான பலன்களையும். இனி நாம் சந்திராசிரம நாட்கள். இந்த சந்திராசிரமம் என்பது என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துக்கு வருகிற நாட்கள் தான் சந்திராஷ்டமம். அத்தகைய நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் போடுவது, வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதலை தவிர்ப்பது, வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது அத்தகைய நாட்களில் நல்லது. எனவே உங்களுக்கான சந்திராசிரம நாட்கள் இந்த மாதம் எவை என்றால் 24/9/2018 மாலை 5 மணி முதல்
27/9/2018 அதிகாலை 2 மணி வரை உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள். அத்தகைய நாட்களில் நான் கூறியவாறு இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. இதுவரை நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான கோச்சார ரீதியான பலன்களை செப்டம்பர் மாதத்துக்குரிய பலன்களை கண்டோம். இவையெல்லாம் 30-40% தான். அவரவருடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் வருகின்ற லக்னம், ராசி மற்றும் நவாம்சம் இவற்றின் மூலமாகத்தான் உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் தெரிய வரும். எத்தகைய புத்தி நடந்து கொண்டிருக்கிறது, எத்தகைய தசை புத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது, இவற்றின் மூலமாகவே நம்ம எதிர்கால திட்டங்களை வகுப்பதே நல்லது. இவையெல்லாம் தகுந்த ஒரு ஜோதிடர் உங்களுக்கு எடுத்து கூற முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு லக்ன அடிப்படையிலே யோக கிரகங்கள் இருக்கிறதா, அவயோக கிரகங்கள் தசை நடக்கிறதா என்பதை எடுத்து பார்த்து உங்களுக்கு அதற்குரிய பலன்களை கூறுவேன். மந்திரம், யந்திரம், தந்திரம் எவ்வாறு இவற்றெல்லாம் நீங்கள் வழிபட வேண்டும் என்பதையும் கூறுவேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் சென்னையில் இருப்பதனால் என்னை நேரில் வந்து அணுகி உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் தகுந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னுடைய அலுவலகத்திலே நேரில் வந்து சந்தித்து உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம். வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருக்கும் நண்பர்கள் வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலேயும் வீடியோ சாட் மூலமாகவோ வாய்ஸ் சாட் மூலமாகவோ உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம். என்னை ஃபாலோ செய்ய விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணில் அழைக்கும் பட்சத்திலும் அல்லது கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். அதன் அருகில் இருக்கின்ற லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிதான வீடியோக்களை அது உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கும். மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த மாதத்தில் எல்லா விதமான மேன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.